மயூரி தீபா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா திருத்தணி முருகன் கோயிலுக்கு தான் வந்திருக்கிறோங்க. நாம் வந்து படிக்கட்டு வழியே ஏறி தரிசனம் பண்ணோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணாத பாருங்கள், வீடியோவில் நம்ம கோயிலில் ஒவ்வொன்றா காமிச்சிருக்கிறோம். ஆனால் உள்ள கர்ப்ப கிரகத்தை மட்டும் காமிக்கலாம், மித்த எல்லாமே ஓரளவுக்கு நம்ம போட்டிருக்கிறோங்க. நம்ம படிக்கட்டு வழியே ஏறினங்க. நம்ம ஏறும்போது மதியம் 2 மணி இருக்குங்க. கோயிலுக்கு போகிற பாதை பார்த்திங்கன்னா இன்னும் பார்த்திங்கன்னா 500 மீட்டர் தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க படி. அதனால் நாம போய் பார்க்கலாம். பொடி வேறு 2 மணிக்கு வேறு கால் வேறு சுடுதுங்க. எல்லாம் பாரு ஓடிட்டு அங்கே அங்கே நிழல் நின்று ஓடுனங்க. நாங்கள் உரம்பரக்காரர்லாம் 10 பேர் போயிருந்தேங்க. சரவண பொய்கை ஒரு வழியாக வந்து அடைச்சிட்டேங்க. பக்கமாக தான் இருந்த சரவண பொய்கை வந்தாச்சு. கால் நினச்சிட்டு நீட்டாக சாமி போட்டு சரவண பொய்கையிலேருந்து பார்க்கும்போதே நம்மளுக்கு ராஜகோபுரம் தெரியுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் ராஜகோபுரம் தெரியுது, அதை கோயில். இந்த மாதிரி நேர்த்தி கடன்லாம் நிறைய கொண்டு போயிட்டுருக்குறாங்க, எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறாங்க. இவரை நானும் கேட்டால் இவர் தெலுங்குக்காரரு, எனக்கும் ஒன்றும் லாங்குவேஜ் தெரியல, அவர் பேசுகிற பேச்சு சரின்ட்டு விட்டுட்டு வந்துட்டேங்க. அவரை இங்கேருந்து சரவண பொய்கையிலேருந்து பார்த்தீங்கன்னா அங்கே ராஜகோபுரம் கோயிலோட ராஜகோபுரம் தெரியுங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்துருக்குறேங்க. நம்ம வந்து திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பார்த்திங்கன்னா நம்ம காலையில் 7 மணிக்கு பார்த்திங்கன்னா மாஸ் இன்டர்சிட்டிங்கிற எக்ஸ்ப்ரெஸ் ரயிலில் வந்து புக் பண்ணி செகண்ட் சிட்டிங் புக் பண்ணி வந்திருந்தேங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம காலையில் 7 மணிக்கு திருப்பூரில் ட்ரெயின், கரெக்டாக அரக்கோணம் வந்து 12 மணிக்கு கொண்டாந்து விட்டுறாங்க. 12:30 கொண்டாந்து விட்டுறாங்க. கரெக்டாக 5.5 மணி நேரம் ட்ராவல், சூப்பராக இருந்தது. நல்லா ஸ்பீடு ரயில், கொஞ்சம் அலுப்பே தெரியாத வந்து இறங்கிட்டோம். அரக்கோணத்துலேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு, அரக்கோணம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு ஆளுக்கு வந்து 20 ரூபா கேட்டாங்க ஆட்டோவில். எல்லோரும் ஷேர் ஆட்டோ பிடிச்சி ஏறி வந்து பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டோம். பஸ் ஸ்டாண்டில் வந்தோம்னா திருப்பதி போகிற எல்லா பஸ்ஸுமே திருத்தணி வழியாக போகுங்க. நம்ம திருப்பதி போகிற பஸ்ஸு ரெடியாக வந்து வந்து நிறைய வெளியே நின்றுட்டு இருந்தது. திருப்பதி போகிற பஸ்ஸு அரக்கோணத்துலேருந்து திருப்பதி போகிற பஸ் பூரா திருத்தணி வழியாக தான் போகுங்க. சார்ஜ் வந்து 15 ரூபா பண்ணுறாங்க ஒரு டிக்கெட்டு. அங்கே வந்து இறங்கிட்டோம் ஒரு வழியாக வந்து திருத்தணி கோயில் இறங்கினோடனே பார்த்திங்கன்னா நம்ம பஸ் ஸ்டாண்ட் ஒட்டியே ஒரு ரோடு வருங்க, அப்படியே மேக்கப் போகு. அந்த ரோட்லேயே வந்தோம்னா இப்படி கோயிலுக்கே வந்துடுங்க. படிக்கட்டு வழியாக போகணும்னா நீங்கள் இங்கே பஸ் ஸ்டாண்டு வந்து இறங்கிக்கலாம். இல்லை நான் வந்து ரோடு வழியாக போகிறேன்னா நீங்கள் வந்து அந்தல போய் இறங்கிக்கலாம். முன்னாடியே ஒரு ஸ்டாப்பிங் சொல்லுவாங்க கோயிலுக்கு போகிறவங்களாம் இறங்குன்னு, அங்கே இறங்கிக்கலாம். நீங்கள் அங்கே வந்து நம்ம தார் ரோடு இருக்குங்க, அது வழியாக நீங்கள் நடந்து போய்க்கலாம். இல்லை ஏதாவது ஆட்டோ வச்சு போகிறனாலும் போய்க்கலாம். ஆட்டோ வந்து அப் அண்ட் டவுன் 250 ரூபா கேட்குறாங்க. மலை மேலே கொண்டு போய் விட்டுட்டு திருப்பி ரிட்டர்ன் நம்மளை கூட்டிகிட்டு வர்றது பார்த்தீங்கன்னா 250 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஆட்டோக்கார் சூப்பரான ஒரு ஆட்டோக்காரர், நம்மளுக்கு கிடச்ச ஆட்டோக்காரர். வயசானவங்க எங்கள் மாமி அவங்க வந்திருந்தாங்க, அவங்களெல்லாம் இப்போ மேலே பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு போகிறக்கு வேண்டி வந்து ஆட்டோ எடுத்திருந்தோம். அந்த ஆட்டோக்காரர் என்ன சொன்னார்னா, அண்ணா நீங்கள் வந்து ரிட்டர்ன் வரும்போது பணம் கொடுத்தீங்கன்னா போது, என் ஃபோன் நம்பர் மட்டும் வாங்கிக்கிங்க அப்படின்னார். நம்பிக்கையாக நாம் யாருன்னே அறிமுகம் இல்லாத ஒரு நபர் அவருக்குமே, அதனால் நம்மளை நம்பி நம்மளை இறக்கி விட்டு போட்டு போயிட்டார். ஃபோன் நம்பர் மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் ரிட்டர்ன் வரும்போது கூப்பிடுங்கண்ணா, நாங்கள் வந்து பிக்கப் பண்ணிவிட்டு பணம் வாங்கிக்கிறேன் அப்படின்னாரு. நாங்களும் அதே மாதிரி வந்துட்டேங்க. பிக்கப் பண்ணிவிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வரும்போது கூப்பிட்டோம். அவரே கூப்பிட்டோன்னே திருப்பி வந்து கூப்பிட்டு வந்தோன்னு அந்த கரெக்டாக 250 ரூபா வாங்கிட்டாரு. கொண்டாந்து இறக்கி விட்டு அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும்னு. கரெக்டாக நிறையா பேர் ஏமாத்துகிற காலத்தில் நாமளும் வந்து புதுசு அந்த ஊருக்கு, நம்மளையும் நம்பி அவர் பார்த்திங்கன்னா நம்பி காசு வாங்கவே இல்லை, மலை மேலே கொண்டே விட்டுட்டு ரிட்டர்ன் வரும்போது என்னை கூப்பிடுங்க திருப்பி, நான் வந்து பிக்கப் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காசு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ரொம்ப தேங்க்ஸ் அந்த ஆட்டோக்காரருக்கு, நம்மளை நம்பி மேலே அப்படி கூட்டிகிட்டு போனது. கோமாதா வேறு நிற்கிறாங்க இடையில பாருங்கள், சூப்பராக இருக்குது. குரங்குகளெல்லாம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்டது இருந்ததுங்கண்ணா. குட்டி குரங்குலேருந்து பெரிய குரங்கு வரைக்கும் நிறையா இருந்தது கோயில். கோயிலை நெருங்கிட்டு இருக்கிறேங்க, இப்போ மேலே போயிட்டுருக்குறேங்க. படிக்கட்டு பார்த்திங்கன்னா நம்ம சுலபமாக ஏறுற மாதிரி தான் இருக்குது, பெருசாக ஒன்றும் இல்லைங்க. 350 படிக்கட்டுங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. டோல்டரை நாங்கள் ஏறிட்டு இருந்தோம், ஆனால் எண்ணில்லைங்க, அதை கரெக்டாக எண்ணலை. பக்கமாக ராஜகோபுரத்துக்கு பக்கமாக வந்துட்டுங்க. இந்த ராஜகோபுரத்து வழியாக நம்மளுக்கு வழி யாரை பக்தர்களும் அலோவ் பண்ணுறதில்ல, ராஜகோபுர வேலை நடந்துகிட்டு இருக்குதுங்க. ஓரளவுக்கு ஆல்மோஸ்ட் ஃபினிஷிங் பண்ணிட்டாங்க, அதனால் இன்னும் அதில் வேலை நடந்துகிட்டு இருந்தாலும் விட்றதில்ல. நம்ம இந்த வழியே உள்ளே போயிட்டுருக்குறோம், மேலே பக்கமாக வந்துட்டாங்க. இங்கேருந்து நம்ம ராஜகோபுரத்தை ஒரு வியூ பார்க்கலாம், சூப்பராக இருக்குது. நல்லா பெரிய கோபுரமாக தான் கட்டியிருக்கிறாங்க, ரொம்ப அருமையாக இருந்ததுங்க பார்க்குறக்கே. நானே இன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா திருத்தணி முருகன் கோயிலுக்கு வர்றேங்க. இதில் இவங்களுக்கு ஒரு சிறப்பு என்னென்னா, துலா ராசிக்காரர்களுக்கு இந்த கோயில் வந்து மிக அருமையான ஒரு கோயில், ரொம்ப நல்லா இருக்குது. திருத்தணி முருகன் கோயிலுக்கு போனால் துலா ராசிக்காரருக்கு அருமையாக இருக்குதுன்னு சொன்னாங்க, அதனால் அதையும்
பார்த்து சாமி கும்பிட்டுவாங்க எல்லோரும் துளாராசிக்காரெல்லாம். துளாராசிக்கார் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை போங்க, அதுவும் பார்த்திங்கன்னா சாயந்தர டைமில் சாமி கும்பிடுவோம், அதாவது 12 மணிக்கு மேலே சாமி கும்பிடுங்க, ரொம்ப உங்களுக்கு நல்லாயிருக்கு. ஒரு வழியாக நாங்கள் பொது தரிசனத்தில் தான் போகிறோங்க. மச்சினம் பையன் பாருங்கள், சின்ன பையன் போயிட்டுருக்கிறான், முன்னாடி எனக்கு ஃப்ரெண்டில் போயிட்டுருக்கிறா பாருங்கள். பொது தரிசனத்தில் ஒரு வழியாக போய் சாமி கும்பிட்டாங்க, உள்ளே நம்மளுக்கு அலோடு இல்லை, அதனால் உள்ளே எடுக்கலை வீடியோ. பொது தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சு, இதை வெளியே வந்து மேலே நின்று காமிக்கிறேன். தரிசனம் சூப்பராக இருந்துச்சுங்க, உண்மையாலுமே எல்லாமே அருமையாக இருந்துச்சு, உண்மையாலுமே ரொம்ப திருப்தி, ரொம்ப ரொம்ப திருப்தி. ஒரு அவ்வளோ ஒரு ரம்யமாக இருக்குது சாமி கும்பிட்டோட, ஒரு ஆனந்தமாக இருக்குது சொல்லலாம் பாருங்க. இங்கேருந்து நம்ம திருப்பி ஒரு வியூ பார்க்கலாம், மலை மேலே வந்து மேலே ஒரு ஸ்டெப்பு நின்றுருக்காங்க, அந்த அதில் நின்று ஒரு வியூ பார்க்கலாம். பார்த்திங்கன்னா மழை வர்ற மாதிரி ரெடியாக இருக்குது, பார்த்திங்கன்னா மழை வர்றது ரெடியாக லேசாக போகிறது. நீங்கள் கொஞ்சம் நேரத்தில் நான் கீழே இறங்குறதுக்குள்ளே மழை வர்றதால் ஆச்சரியப்படுறதுக்கு வாய்ப்பு, சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்தல பாருங்கள், ஏரி இருக்கும், ஏரியாக குளமானதில் சூப்பராக இருக்குது. அந்தல இந்த மலைக்கு அந்தல பார்த்திங்கன்னா தண்ணி நிறையா நின்றுருக்கு, ரொம்ப அருமையாக இருக்குது. இதை கோயிலுடைய இந்த என்ட்ரன்ஸ் வந்து வெளியே வர்ற என்ட்ரன்ஸ் வந்து வியூ காமிச்சுக்கிறேங்க, எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது, ரசித்து பார்த்துட்டு இருந்த வெகு நேரம் வரைக்குமே இந்த இதைத்தான் நாங்கள் ரொம்ப நேரம் நின்று பார்த்துட்டு இருந்தோம். இந்த இடம் வந்து நின்று பார்க்குறக்கு அவ்வளோ ஒரு, இந்த மலைக்கும் அந்தல கிடையாது இருக்கிற தண்ணிக்கும் இந்தல அந்த வீடுகள் எல்லாமே பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ரம்யமாக இருந்தது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே நின்றுருக்குறாங்க, நான் அவங்கள ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. எல்லோரும் பாருங்கள், கீழே பாருங்கள், சின்ன தம்பி எல்லாமே அங்கே இருக்காங்க. இப்போ நம்ம வந்து நம்ம தரிசனம் முடிச்சுட்டு நம்ம வெளியே வந்துட்டோம், இப்போ நம்ம கீழே இறங்க போகிறோங்க. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட்டு பொது தரிசனத்திலே பார்த்திங்கன்னா அவ்வளோக்கா ஒன்றும் கூட்டம் இல்லைங்க, கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளேயே நம்ம தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். ரொம்ப கிட்டத்தான் விட்டாங்க, ரொம்ப நல்லா இருந்தது தரிசனம் பார்த்திங்கன்னா, அருமையாக இருந்ததுங்க உண்மையாலுமே பார்த்திங்கன்னா. இன்னொரு பகுதி பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது பாருங்கள், இதில் பாருங்கள் குரங்கு வந்துட்டு இருக்குது. க்ளோஸ்அப்லன்னு பிடுங்கிட்டு போயிருமோன்னு பயந்தேங்க வீடியோ எடுக்கும்போது. இங்கே பார்த்திங்கன்னா நம்ம கோயிலுக்கு உள்பகுதியிலிருந்து நம்ம ராஜகோபுரத்து ஒரு வியூ பார்க்கல எப்படி இருக்குதுன்னு, சூப்பராக இருக்குதுங்க. நான் இன்னும் ஃப்ரெண்டுக்கு போகவே இல்லை, இப்படியே இறங்கி இப்படியே சாமி கும்பிட்டு இப்படியே வந்துட்டோம். நம்ம திருப்பி நம்ம அந்த சைடு ஒரு டைம் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குங்கிறது, நம்ம கோயிலில் ஒரு ரவுண்ட் வரலாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம். இதுதான் நம்ம கோயில் வந்து சாமி கும்பிட்டு வெளியே வர வழிங்க. இந்த வழியாக நம்ம வெளியில் வந்து இப்படி ரெண்டு சைடு படிக்கிட்டு இருக்குது, ஒரு சைடு மட்டும்தான் இறங்குறக்கு அப்போ அனுமதி இருக்குது, இன்னொரு சைடு இறங்குறக்கு அனுமதி இல்லை. குரங்கு பார்த்திங்கன்னா அங்கங்கே உட்காந்துட்டு இருக்குது, நிறையா இருக்குதுங்க குரங்கு பார்த்திங்கன்னா. எங்கள் பாப்பா தம்பியெல்லாம் பாருங்கள் இருக்கிறாங்க. இதுதான் ஃப்ரண்ட்டு, இது பார்த்திங்கன்னா வருங்க உங்களுக்கு பாருங்கள், அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் திருத்தணி. இதுதான் ஃப்ரண்ட்டுங்க, எல்சிடி ஓடிட்டுருக்குது. இதுதான் பொது தரிசனம் போகிற வழிங்க. நம்ம அந்த சைடு பார்த்திங்கன்னா கட்டண தரிசனம் இருக்குது, இந்த சைடு கட்டண தரிசனம், இந்த சைடு பொது தரிசனம். சீக்கிரமாக முடிச்சிடலாங்க. இது பாருங்கள் சூப்பராக இருக்குது. இந்த இடம் தான் பார்த்திங்கன்னா நம்ம ரோடு வருது பாருங்கள், இது வழியாக தான் நம்ம பஸ்ஸு ட்ராவல்ஸு கார் மூலிமா டூ வீலர்லாம் மேலே வர்றதுக்கு இதான் வழிங்க. ஆல்மோஸ்ட் நாங்கள் இந்த டைம் பார்த்திங்கன்னா பாருங்கள் மழை வரும்னு சொல்லியிருந்தேன், மழை பேஞ்சு முடிஞ்சிடுச்சு பாருங்கன்னா, தூரிகிட்டு இருக்குது பார்த்திங்களா, இன்னும் தூரில் இருந்துகிட்டே இருக்குது, மழை பேஞ்சிடுச்சு. நாங்கள் ஒரு கொஞ்சம் நேரம்தான் கீழே இறங்கினோடனே மழை பேஞ்சிடுச்சு, கோயில் விட்டு கீழே அதாவது சாமி பொறுத்து தரிசனம் முடிச்சுட்டு கீழே வெளியில் அந்த பிரகாரத்துக்குள்ளே வரும்போதே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மழை பிடிச்சி தூரி ஒரு நின்று பின்னாடி தான் மறுபடியும் நம்ம அதைய வீடியோ எடுக்க முடிஞ்சதுங்க. நீங்களும் இந்த திருத்தணி கோயிலுக்கு வரதா இருந்தால் கண்டிப்பாக வாங்க, சூப்பராக இருந்தது. இதில் பார்த்திங்கன்னா துளாராசிக்காரருக்கு ரொம்ப நல்லாயிருக்கு, இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனீங்கன்னா அந்த ராஜகோபுர தரிசனம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. அந்த டாப்பில் பார்த்திங்கன்னா ஒரு குரங்கு உட்காந்துருந்தது அந்த இதில், நம்ம ஆல்மோஸ்ட் கீழே இறங்கிட்டேங்க. டைம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 5:30 ஆகிடுச்சு, நாங்கள் 2 மணிக்கு ஏறினாங்க, ஜாலியாக சுற்றிட்டு நேரம் கழிச்சு இறங்கிக்கிறோம். அங்கே பார்த்திங்கன்னா அந்த ராஜகோபுரத்து லைட் போட்டுக்கிறாங்க, சூப்பராக இருக்குது. சரவண பொய்கையில் வந்து இன்னொரு டைம் வரும்போது ஒரு டைம் எடுக்கலான்ட்டு சரவண பொய்கையில் ஒரு ஃபோட்டோ எடுத்தேங்க, சூப்பராக இருக்குது. வீடியோ ஷூட்டு சூப்பராக இருந்ததுங்க. பார்க்குறக்கே அந்த சரவண பொய்கையை அந்த தெப்பையோட அந்த உள்ள மண்டபத்தோடு பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அருமையாக இருந்தது. இங்கேருந்து பாருங்கள் அந்த ராஜகோபுரத்தில் லைட் போட்டிருக்கிறாங்க, சூப்பராக இருக்குது வேல் மாதிரி. நீங்களும் திருத்தணி முருகன் கோயிலுக்கு வந்து தரிசனம் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.